மங்காத அளவுக்கு மாசான படத்தை கொடுக்க போறேன்னு இயக்குனர் வெங்கட் பிரபு சொன்னதுல இருந்தே சிம்பு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரிச்சது மாநாடு படத்து மேல. சுரேஷ் காமாட்சி மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. இதுல சிம்பு அப்துல் காலிக்ன்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. கல்யாணி பிரியதர்சன் சிம்புவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. கடந்த 10ஆம் தேதி இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் எல்லாமே முடிவடைஞ்ச நிலையில நடிகர் சிம்பு படக்குழுவினர் கூட கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடி மகிழ்ச்சியா இருந்தாரு. மேலும் இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட மாநாடு படக்குழுவுல வேலை செஞ்ச 300 பேருக்கு விலை உயர்ந்த வாட்சையும் பரிசா கொடுத்திருந்தாரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. மீதி இருக்க வேலைகள் ஃபுல்லாக முடிவடைஞ்ச உடனே கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாடு படத்தை வாங்குறதுக்காக சில ஓடிடி தளங்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதிலளித்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கண்டிப்பாக படம் திரையரங்கில் தான் ரிலீஸ் ஆகும்னு தெரிவிச்சிருந்தாரு. மாநாடு படத்துக்காக சிம்பு ரசிகர்கள் ஆவலாக காத்திருந்த நிலையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கும் இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கும் சம்பள விவகாரத்தில் சிக்கல் வெடிச்சிட்டதாகவும் அதனால் மாநாடு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இதனால் கடுப்பான இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில், எப்பா சாமி ஏன் தயவு செஞ்சு வதந்தியை பரப்பாதீங்க, மாநாடு பட வேலைகள் முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு, நிம்மதியாக வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு செம்ம கடுப்போட ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்காரு. சிம்பு படத்துக்கு மட்டும் எங்கேருந்து தான் கிளம்பி வருவானுங்கன்ட்டே தெரியல. படம் நின்று போச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சுன்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா.